அடுத்ததா இந்த இடத்த எடுத்துக்கங்க. இது வந்து தனுசுல இருந்து மீனத்து வரைக்கும் இந்த இடத்துல யார் வருவாங்க அப்படின்னா சூரியன் புதன் ராகுவினுடைய நட்சத்திரங்கள்ல வரும். அப்ப சூரியனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் புதனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் ராகு நட்சத்திரங்கள் ஒன்றாம் பாதம், சூரியனுடைய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம், இரண்டாம் பாதம் மறந்துங்க, சூரியனுடைய நட்சத்திரத்துல இரண்டாம் பாதம், புதனுடைய நட்சத்திரத்துல இரண்டாம் பாதம், ராகுவினுடைய நட்சத்திரத்துல இரண்டாம் பாதம், அதே மாதிரி சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மூன்றாம் பாதம், புதன் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மூன்றாம் பாதம், ராகு நட்சத்திரத்துக்கு மூன்றாம் பாதம், அதே மாதிரி சூரிய நட்சத்திரத்திற்கு நான்காம் பாதம், புதன் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நான்காம் பாதம், ராகு நட்சத்திரத்திற்கு நான்காம் பாதம். அப்படின்னா நம்ம இங்க வந்து அந்த பாதங்கள் நான் போட்டுக்கணும். அப்படின்னா நட்சத்திரங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப சூரியனுடைய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது என்ன? சூரிய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், இதுல முதல் பாதத்துல ஒரு கோள் இருக்கு அப்படின்னா அதை நாம தனுசுல போட்டுக்கணும். புதனுடைய நட்சத்திரங்கள் சொல்லக்கூடிய ஆயில்யம், கேட்டை, ரேவதியில ஒரு நட்சத்திரம் இருக்கு அப்படின்னா அதை நாம தனுசுல போட்டுக்கணும். உங்களுக்கு விருப்பப்பட்ட அந்த என்ன ஒரு மனதளி மனதார உங்களுக்கு என்ன தோணுதோ எந்த தொகையை நீங்க வந்து தட்சிணையாக வங்கி கணக்குல நீங்க செலுத்தலாம். அதற்குண்டான டீட்டெயில் எல்லாம் என் ஸ்கிரீன்லயும் கொடுத்துருக்கிறேன், அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன். நீங்க வந்து கொடுக்கலாம், குரு தட்சிணை கொடுக்க விரும்புவர்கள் தாராளமாக கொடுக்கலாம், சரிங்களா? இது வந்து நிறைய பேர் பயிற்சி கொடுங்க கொடுங்கன்னு கேட்கறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து இங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் குரூப் சேர்த்துக்கிட்டு பண்ணோம்னா எனக்கு வந்து டைம் இருக்காது, அதனால பொதுவாகவே எல்லாருக்கும் சொல்லிடலாம் அப்படிங்கிற மனப்பக்குவத்துல தான் இதை நான் சொல்றேன். அப்போ இது ஒரு கிளாஸ் போய்கிட்டே இருக்கு. ராகு இன்னைக்குடைய நட்சத்திரங்கள் இன்னைக்கு சொல்லக்கூடிய சுவாதி, சதயம், திருவாதிரை நட்சத்திரத்துல ஒரு கோள் இருக்கு அப்படின்னா அதனுடைய பாதத்தை நாம முதல் பாதமா இன்னைக்கு போட்டுக்கணும். அவங்களுடைய நட்சத்திரங்களை நாம தெரிஞ்சுக்கணும், முதல்ல நட்சத்திரங்களுடைய தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த 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 என்ன பாதத்துல இருக்கு தெரியும். அப்ப பாதம்ங்கிறது ஒரு கணக்கு எடுத்துக்கணும், ஒன்று, ரெண்டு, மூன்று, நான்கு, இதுக்குள்ளதான் முடியும். அப்போ சூரியன நட்சத்திரங்கள், புதன நட்சத்திரங்கள், ராகுடைய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது எப்படி கணக்கு போடணும் அப்படின்னா இந்த நான்கு கட்டத்துக்குள்ளதான் முடியும். அப்போ இந்த 108 போட்டுட்டே வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து போய்கிட்டே இருக்கும். அப்போ ஷார்ட்கட் அப்படிங்கிறது குரு, கேது, சந்திரனுடைய நட்சத்திரங்கள் மேஷத்துல இருந்து கடகத்து வரைக்கும் கணக்கு பண்ணிக்கங்க. அதுல 1, 2, 3, 4 பாதங்களை எடுத்துக்கங்க. சுக்கிரன், சனி, செவ்வாயினுடைய மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. இப்போ மொத்தம் 3 கோள்களுக்கு உண்டான அந்த நட்சத்திரங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய பாதங்கள் 1, 2, 3, 4 இந்த சிம்மத்துல இருந்து விருச்சிகத்து வரைக்கும் எடுத்துக்கங்க. அடுத்ததாக இந்த குறிப்பாக வந்து இந்த சூரியன், புதன், ராகுடைய நட்சத்திரங்கள் எல்லாமே இங்க குறிப்பாக தனுசு ராசியில இருந்து இந்த மீனத்து வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். ராசியில வந்து ஒரு ஒரு நட்சத்திரம் வந்து ஒரு பாதத்துல உட்கார்ந்து இருக்குன்னா அதை அப்படியே நாம போட்டுக்கலாம். ஆனா அதை நவம்சங்களை பிரிக்கும் போது அது பிரியுது, நாம உள்ள போகணும். அப்போ நீங்க அஸ்வினில அஸ்வினி 1 பாதம்னா இங்க அஸ்வினி 2, 3, 4, பரணி 1, 2, 3, 4 இப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஷார்ட்கட்டா குரு, கேது, சந்திரன், குரு கேது சந்திரன் 2 பாதம், குரு கேது சந்திரனுடைய 3 பாதம், குரு கேது சந்திரனுடைய 4 பாதம் இங்க போட்டுக்கணும். சுக்கரன், சனி, செவ்வாயினுடைய முதல் பாதம், சனி, சுக்கரன், செவ்வாயினுடைய 2 பாதம், அதாவது அவருடைய நட்சத்திரங்களுடைய 2 பாதம் எடுத்துக்கோங்க. சனி, செவ்வாய், சுக்கரனுடைய 3 பாதம் அவருடைய, அதே மாதிரி சனி, செவ்வாய் நட்சத்திரங்களுடைய அந்த பாதம் 4 பாதத்தை இங்க போட்டுக்கணும். ஒரு கோள் இங்க நின்னா எடுத்துக்கணும். அதே மாதிரி சூரியன், புதன், ராகுவுக்கு அந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான அந்த முதல் பாதத்தை தனுசுல போட்டுக்கணும். சூரிய நட்சத்திரங்கள், புதனுடைய நட்சத்திரங்கள், ராகு நட்சத்திரங்கள் 2 பாதத்தை நாம மகரத்துல போட்டுக்கணும். சூரியன நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம், ராகு நட்சத்திரத்தினுடைய 3 பாதத்தை அதில் இங்க போட்டுக்கணும். இப்போ சூரிய நட்சத்திரம் 3 பாதம், உத்திரம் 3 பாதத்துல ஒரு கோள் நிக்குது, சனி அப்படி நிக்குது, உத்திரம் 3 பாதத்துல நிக்குது அப்படின்னா உடனே சனியை நாம இங்க போட்டுக்கணும். உத்தரம் 3 பாதம் அப்படின்னா இப்போ உத்தரம் 4 பாதத்துல புதன் நிக்கிறாரு அப்படின்னா உத்தரம் 4 புதன் நிக்கிறாருனா இங்க நம்ம புதன் போட்டுக்கணும். இந்த இடத்துல புதன் நீசமாகுது அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப வந்தீங்கன்னா உத்தரம் நட்சத்திரத்துல 4 பாதம் அப்படிங்கிறது எங்க விழுகுது, இங்க பாத்தீங்கன்னா ராசியில பொறுத்த வரைக்கும் புதன் இங்க ஆட்சியார் அமைப்பில் இருப்பார். ஆனா நவம்சல பாத்தீங்கன்னா உத்தரம் 4 நீசமான அமைப்பா இருக்கு. அப்போ அன்பேலன்ஸ். அப்போ அந்த லக்னத்துக்கு எந்த பாவத்துக்கு அதிபதியா இருக்காரோ அந்த பாவம் ஒரு அன்பேலன்ஸ்ல இயங்கும்னு அர்த்தம். அதுக்காக அந்த பாவமே செயல்பட போகாதுன்னு அப்படின்னு அர்த்தம், ஒரு அன்பேலன்ஸ்ல இயங்கும், ஒரு ஷார்டேஜில் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இப்படித்தான் பண்ணணும். இப்போ இந்த பிறந்தகால ஜாதகத்துக்கு உண்டான கணிப்பை இப்போ போடலாம். இப்போ லக்னம்
அனுஷம் மூன்றாம் பாதத்துல விழுந்தாச்சு. இப்ப ராசி கட்டத்துல நாம லக்னத்தை நாம இங்க போட்டோம். இப்போ அனுஷம்ங்கிறது எந்த ஏரியாவுக்கு வரும்? நான் உங்களுக்கு என்ன சொல்லிக்கிறேன், அனுஷம்ங்கிறது எந்த ஏரியாவுக்கு கணக்கு வரும்? அதாவது முதல்ல என்ன பண்ணும், இந்த பாதத்தை விட்டுட்டுங்க. முதல்ல அனுஷம், அனுஷம்னாவே நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். பூசம் அனுஷம் உத்தரட்டாதினாவே நம்ம சனியை கனெக்ட் பண்ணிடணும். அப்ப சனிங்கிறது இங்க சிம்மத்துல இருந்து விருச்சிகத்துக்குள்ளதான் கணக்கு, இதனுடைய பாதங்கள்ல வருது. அப்படின்னா எந்த பாதத்துல கணக்கு வருது? அனுஷம் மூன்றாம் பாதம். அப்படின்னா இங்க பாருங்க, துலா லக்னம் இதுதானே சனியினுடைய முதல் ரெண்டு மூணு நான்கு நம்ம எடுக்கிறோம். அப்ப துலா லக்னத்துல விழுந்திருக்கு. அப்ப நவாம்ச லக்னம் துலா லக்னமாக எடுத்துக்கணும். அப்போ இவருடைய இந்த பையனுக்கு ஜனகால லக்னம் விருச்சிகமாக விழுந்திருக்குது, இங்க துலா லக்னம் அவருக்கு நவாம்ச லக்னமாக விழுந்திருக்கு. சரி, அடுத்தது சூரியன் சித்திரையில இரண்டாம் பாதத்துல நிக்கிறார். அப்ப சூரியன் சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல நிக்கிறார். அப்படின்னா அப்போ இந்த சித்திரை அப்படிங்கிற இந்த நட்சத்திரம் யாருக்கு சொந்தமானது? செவ்வாய்க்கு சொந்தமானது. அப்ப செவ்வாய் அப்படிங்கிறவர் எந்த ஏரியாவுக்கு டாமினேஷன்? இந்த சிம்மத்திலிருந்து விருச்சிகத்தை வரைக்கும். அப்போ அதுல இரண்டாம் பாதத்துல ஒரு கோள் உட்கார்ந்துருக்கு. அப்படின்னா அந்த கோளை நாம இங்க போட்டுக்கணும். அப்ப யார் உட்கார்ந்துருக்கிறா? சூரியன் உட்கார்ந்துருக்கார். அப்ப சூரியன் கன்னியில எழுதிக்கணும். அடுத்ததாக சந்திரன் ஹஸ்தம் மூன்றாம் பாதத்துல. அப்ப ஹஸ்தம்ங்கிறது யாருடைய நட்சத்திரம்? சந்திரனுடைய சுய நட்சத்திரம், சுயசாரம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா நாம இங்க கன்னியில போட்டுட்டோம். ஹஸ்தம்ங்கிறது நம்ம நம்மளோட ஏரியா எதை கவர் பண்ணிக்கிறோம்? அதாவது சந்திரனுடைய நட்சத்திரங்கள் மேசத்திலிருந்து கடகத்து வரைக்கும். அப்போ முதல் ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை இங்க போடணும். அப்படின்னா எந்த பாதத்துல இவர் பிறந்திருக்கார்? ஹஸ்தம் மூன்றாம் பாதத்துல பிறந்திருக்கார். அப்படின்னா மிதுனத்துல சந்திரனை இங்க நவாம்சத்துல போட்டுக்கணும். சரிங்களா. அடுத்ததாக இந்த புதன் சுவாதி நான்காம் பாதத்துல இங்க போட்டிருக்காங்க. அப்ப சுவாதி அப்படிங்கிறது ராகுனுடைய நட்சத்திரம். அப்ப ராகு அப்படிங்கிறத நாம என்ன சொல்லிக்கிறோம்? தனுசிலிருந்து மீனத்து வரைக்கும் அதனுடைய பாதங்கள், ராகுவின் நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய சதயம் சுவாதி திருவாதனுடைய பாதங்கள் தனுசு மகரம் கும்பம் மீனத்துல ஒரு ஒரு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களாக வரும். அப்படிங்கிறப்போ இந்த சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதம்ங்கிறது இங்க சுட்டி காட்டுது. அப்போ ராகுவினுடைய நட்சத்திரத்துல இங்க புதன் நிற்கும் போது புதன் நவாம்சத்துல நீசமாகிறார், கவனிக்கணும். அப்ப இங்க லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல புதன் இருக்கார், நவாம்சத்துல புதன் இங்க நீசமாகிறார் அப்படிங்கிறத கவனிச்சுக்குங்க. சரி, அடுத்ததா சுக்கிரன் பூரம் மூன்றாம் பாதத்துல இருக்கார். இப்ப சுக்கிரன் பூரம் மூன்றாம் பாதம் அப்படின்னா இந்த பூரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது தன்னுடைய சுயசாரம், அதாவது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே சுக்கிரன் இருக்கார். அப்ப தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கார். அப்படின்னா இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் எங்க வருது? சிம்மத்திலிருந்து விருச்சிகத்து வரைக்கும். பரணி பூரம் பூராடம் இந்த சிம்மத்திலிருந்து விருச்சிகத்து வரைக்கும் வருது. அப்ப சுக்கிரன் பூரம் மூன்றாம் பாதம்னா ஒன்னு ரெண்டு மூன்று. அப்ப சுக்கிரன் இங்கேயே, அப்ப நவாம்சத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலை, ஏன்னா துலாவத்திலேயே இருக்கார். இங்க செவ்வாய் ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துல இருக்கார். அப்படி ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம்ங்கிறது, இங்க ரேவதி அப்படிங்கிறது யாரு? புதனினுடைய நட்சத்திரம். இப்ப புதனினுடைய நட்சத்திரத்தை இந்த செவ்வாய் எடுத்திருக்கும் போது புதனினுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது தனுசிலிருந்து மீனத்து வரைக்கும் இருக்கு. அதுல மூன்றாம் பாதம்ங்கிறது இங்க செவ்வாய் எடுத்திருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒன்னு ரெண்டு மூன்று, அப்ப செவ்வாய நாம இங்க போட்டுக்கணும் என்றால் ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு. இது ஈஸியா இப்படி கணக்கு வச்சுக்கிட்டீங்க கூட தெரியும், ரெண்டு மூன்று நான்கு, ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு என்று தெரியும். அப்போ இங்க வந்து ரேவதிங்கிறது புதனுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரங்கள்ங்கிறது நாம கணக்கு பண்ணிக்கிட்டோம். தனுசிலிருந்து மீனம் வரைக்கும் தான் புதனுடைய நட்சத்திரங்கள் வரும். அப்ப அதுல ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களாக கணக்கு பண்ணிக்கணும். இப்ப ரேவதி மூன்று அப்படிங்கறது செவ்வாய போட்டாச்சு. சரி, அடுத்ததாக குரு பூராடம் நான்காம் பாதத்துல இருக்கா. இப்ப குரு பூராடம் நான்காம் பாதம் அப்படிங்கிறது, இப்ப பூராடம் நான்கு அப்படிங்கிறது யாருடைய நட்சத்திரம் அது? பூராடம்ங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம். அப்ப சுக்கரன் அப்படிங்கிற நட்சத்திரம்ங்கிறது சிம்மத்திலிருந்து இங்க விருச்சிகத்தை வரைக்கும் தான் கணக்கு வச்சுக்கணும். அப்போ இங்க பூராடம் நான்காம் பாதம்ங்கிறது உங்களுக்கு சொல்லிக்கிறேன், அதாவது சுக்கரன் சனி இந்த உங்களுடைய நட்சத்திரங்கள் நான்காம் பாதங்கள்னா இங்கதான் முடிக்கணும். அப்போ ஒன்று ரெண்டு மூன்று நான்கு. அப்ப குரு இங்க குருவை விருச்சிகத்துல போட்டுக்கணும். சரிங்களா. அடுத்தது இப்ப சனி நிக்கக்கூடிய நட்சத்திரமாக வரக்கூடிய உத்திராடம் யாருடைய நட்சத்திரம்? அது வந்து சூரியனுடைய நட்சத்திரம். அப்ப சூரிய நட்சத்திரங்கள் அப்படின்னா இங்கதான் வரணும். அப்ப தனுசிலிருந்து மீனத்து வரைக்கும் தான் இந்த சூரியனுடைய ஒரு நட்சத்திர பாதங்களை நாம் எடுத்துக்கணும். அப்படின்னா அப்ப சூரியனுடைய நட்சத்திரமான உத்திராடம் இரண்டாம் பாதத்துல சனி இருக்காரு. அப்படின்னா அந்த இரண்டாம் இடம்ங்கிறது இங்க போட்டுக்கணும். அப்போ இதை என்ன சொல்லுவோம், ஒரு ஒரு ஜாதகத்துக்குள்ள ராசியிலையும் நவாம்சத்திலையும் ஒரே மாதிரியான நிலை இருந்தா இதுக்கு வர்க்கோத்தமம் அப்படின்னு பெயர். என்ன பேரு? வர்க்கோத்தமம். இன்னும் அதை பத்தி எல்லாம் விரிவா பார்க்கலாம். அது நல்ல பலமான நிலை.
அப்போ இந்த ஜாதகருக்கு மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறதுனால தன்னுடைய சகோதரர்கள் இவரால் அனுகூலம் இருக்கு ஓ அப்படிங்கறத எடுத்துக்கலாம். நான் ஒரு அபிகீர்த்தி புகழ் கௌரவம் இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, அடுத்ததாக ராகு மிருகசீரிஷம் இரண்டாம் பாதத்துல விழுந்திருக்கார். அப்ப ராகு மிருகசீரிஷம் இரண்டாம் பாதம் அப்படிங்கிறது எந்த ராசிக்குள்ள வருது? நாம இங்க போட்டுட்டோம், ராசி கட்டத்துல இங்க போட்டோம். இப்போ மிருகசீரிஷம் அப்படிங்கிறது யாருடைய நட்சத்திரம்? அது செவ்வாயினுடைய நட்சத்திரம். அப்ப செவ்வாயின நட்சத்திரங்கிறது சிம்மத்திலிருந்து விருச்சிகத்துக்குள்ள வரணும். அப்ப மிருகசீரிஷம் இரண்டாம் பாதம் அப்படிங்கிறது எங்க வரணும்? இங்க சூரியன் இடத்திலேயே ராகு சம்பந்தப்பட்டுருவார். சரிங்களா, சூரியன் இடத்திலே ராகு சம்பந்தப்பட்டுருவார். அப்ப ராகு மிருகசீரிஷம் ரெண்டுங்கிறது சூரியனுக்கு சூரியனோடவே சேர்ந்துட்டார். அப்போ ஆட்டோமேட்டிக்கா கேதுங்கிறவர் புதனோட சேர்ந்துடுவார். சரிங்களா, கேத்து புதன் கேத்து. ஏன்னா இந்த கேத்து என்ன கணக்கு வரும்? இங்க கேத்து கேட்டை நாலு அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா கேட்டை நாலுங்கிறது புதனுடைய நட்சத்திரத்துக்கு நான்காம் இடம். அப்ப நாலாம் பாதம் இருக்கும்பொழுது நாலுங்கிறது இங்க வந்துடும். ஏன்னா புதன நட்சத்திரங்கள் முதல் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இங்க போகணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்ப ராகு போட்டாவே கேது வந்துடும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. அப்ப பாருங்க, நவம்ச லக்னத்துல சுக்கிரன் துலாத்துல இருக்கார், விருச்சிகத்துல குரு இருக்கார், மகரத்துல சனி, கும்பத்துல செவ்வாய், மீனத்துல புதன் கேத்து, அதே மாதிரி இங்க சந்திரன் வந்து மிதுனத்துல இருக்கார், கன்னியில சூரியன் ராகு. இப்ப நவாம்சத்தை நாம கணிச்சு போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதாவது இந்த நவாம்சத்தினுடைய கணக்கை போடுறது அப்படிங்கிறது முதல்ல நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது நட்சத்திரத்தினுடைய பாதங்கள் நம்ம எந்த இடத்துல போடுறோம் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். இதனுடைய பயன்கள் யோகங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோ போல. நவாம்ச கணக்கீடுங்கிறது கணிதம்ங்கிறது இதுதான் கணிதம். இப்படிதான் இந்த கணிதத்தின் அடிப்படையில தான் போடணும். இதை வந்து நீங்க ஸ்பிரிட்டா ஒரு மூணு நாலு வீடியோவாக உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன், நீங்க பொறுமையாக பார்த்துட்டு இருந்தீங்க. உங்களுக்கு வந்து விருப்பப்பட்டால் நீங்க குரு தட்சிணையை வந்து என்னுடைய வங்கி கணக்குல நீங்க கொடுக்கலாம். அது எந்த ஒரு என்ன ஒரு தொகையா இருந்தாலும் அதை மனதாக நான் ஏற்றுக்கொள்வேன். என்றால் ஒரு கலையை கற்றுக் கொடுக்கும் பொழுது இலவசமாக கற்றுக் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம் இருக்கு. இருந்தாலும் இதுல வந்து ஏதோ ஒரு ஒரு அதுல ஒரு அதுல முடியாதவர்களும் இருப்பாங்க, முடிஞ்சவர்களும் இருப்பாங்க. இப்போ இரண்டு பேருமே பயன் தர மாதிரி தான் நான் என்னுடைய இந்த சேனலை இப்போ நான் கொண்டு வர போறேன். அப்போ வந்து இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக மனம் வந்து கொடுக்கலாம், இல்லாதவர்கள் ஞானத்தை கொடுத்த திருப்தியில் நான் இருப்பேன். அதனால் விரிவாக நீங்கள் பார்த்தமைக்கு நன்றி. இன்னும் ஒவ்வொரு நவம்ச கணக்கீடுகள் அடுத்தது நவம்சத்தை வந்து பலன்களை சொல்லக்கூடிய முறை இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றாக சொல்கிறேன். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய குரு தட்சிணை விவரங்கள் எல்லாமே அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோவுகளையும் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வருவேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் உங்களுடைய இதை வந்து சரிபார்த்துக்கலாம். அதற்கு வந்து உங்கள் ஃபோட்டோ, உங்களுடைய வங்கி கணக்கு இதெல்லாம் வந்து குறிப்பிட்ட நான் சொல்கிற அந்த ஜிமெயில் ஐடிக்கு அனுப்புங்க, உங்கள் நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அதை நான் வந்து ஒரு வீடியோ முடிக்கிறப்போ அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நவாம்ச கணக்கீடுகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மெதுவாக சொல்லி மெதுவாக வந்தீங்கன்னா ஒரு பிசிக்ஸ் மாதிரி எப்படின்னு எடுத்துங்க, ஒரு பிசிக்ஸ் கிளாஸில் அட்டன் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து கெமிஸ்ட்ரினா கொஞ்சம் சிரமமாக இருக்கும், பிசிக்ஸ் கிளாஸ்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிசிக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மெது மெதுவாக வந்து நீங்கள் கொண்டு வந்துடலாம். வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கலாம். நன்றி, நமஸ்கார்.